வெல்கம் டு வே டு நியூட்ரிஷன். கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப ரொம்ப சிக்கலான உறவாகும். இதில் கொஞ்சம் தவறு நடந்தாலும் அந்த உறவு முறை கசந்து போக வாய்ப்பு இருக்குது. பல கணவன்களுக்கு தன் மனைவியை எப்படி மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும்னு தெரியல. எனவே இந்த பதிவில் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த கணவன்கள் செய்ய வேண்டிய 6 விஷயங்கள் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, உங்கள் மனைவிக்கு மரியாதை கொடுங்கள். எந்த உறவாக இருந்தாலும் அதில் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல உறவு என்பது அன்பு மற்றும் மரியாதையில் தான் இருக்குது. மனைவிக்கு மரியாதை கொடுக்கும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லப்படுது. ஆண்களோட இத்தகைய குணம் பெண்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில் மரியாதை என்பது திருமண வாழ்வை சிறப்பாக வழிநடத்த உதவும். தற்பெருமை கொள்ள வேண்டாம். எந்த கணவன் தன் மனைவியிடம் தற்பெருமை பேசுகிறானோ அந்த உறவு நீண்ட நாள் நீடிக்காது. அது காலப்போக்கில் ஈகோவை அதிகரிக்க செய்து பெரும் பிரச்சனைகளை கொண்டு வரும். கணவன் மனைவியில் யாருக்கு ஈகோ இருந்தாலும் அது உறவில் நிம்மதியை ஏற்படுத்தாது. குறிப்பாக திமிர் அதிகம் கொண்ட கணவனை எந்த மனைவியும் விரும்புவதில்லை. எனவே உங்களது உறவு நீண்ட காலம் நீடிக்க மனைவியிடம் தற்பெருமை பேசாதீர்கள். பாதுகாப்பு வழங்குங்கள். பெண்கள் எந்த ஒரு ஆணிடம் பாதுகாப்பாக உணர்கிறார்களோ அந்த ஆண்களை அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். மனைவியை பாதுகாக்க முடியாத கணவன் தன் துணையுடன் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே கணவன் தன் மனைவியை பாதுகாப்பாக உணர வைப்பது மிக முக்கியம். உங்கள் விருப்பங்களை திணிக்காதீர்கள். இந்த விருப்பங்களை திணிப்பதென்பது கணவன் மனைவி உறவுக்குள் மட்டுமின்றி யாரும் தான் விரும்புவது போல பிறர் இருக்க வேண்டும் என்பதை திணிக்கக்கூடாது. கணவன்கள் தன் மனைவியை அவர்கள் விரும்பியபடி வாழ விடுங்கள். அவர்களுடைய ஆசை மற்றும் கனவுகளை அடைய உதவுங்கள். ஆனால் பல ஆண்கள் தங்கள் மனைவியின் மீது அதிக உரிமையை எடுத்துக்கொண்டு டாமினேட் செய்ய முயல்கிறார்கள். கணவன்கள் தன் மனைவியின் விருப்பத்தையும் கேட்டு முடிவெடுத்தால் மட்டுமே பெண்களுக்கு பிடித்த கணவராக நீங்கள் இருக்க முடியும். மனைவி மீது நம்பிக்கை வேண்டும். எல்லா உறவிலும் நம்பிக்கை மிக முக்கியமானது. அதுவும் தாம்பத்திய வாழ்வில் கணவன் மனைவி என இருவரும் ஒருவரையொருவர் நம்ப வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் எந்த உறவும் சிறக்காது. எனவே கணவன் மனைவி உறவை பலப்படுத்த நம்பிக்கை முக்கியம். அமைதியாக இருங்கள். சில கணவன்மார்கள் தான் தான் அனைத்திலும் பெரியவன் என எல்லா விஷயங்களுக்கும் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் உறவு முறைக்குள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாதானமாக இருந்து சரி செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முடிந்தவரை அனைத்து தருணங்களையும் அமைதியாக கொண்டு செல்ல முயலுங்கள். அமைதியான மனநிலைதான் நல்லது. கெட்டதை வேறுபடுத்தி சரியான முடிவுகளை எடுக்க உதவும் மனநிலை அமைதியான மனநிலை. எனவே மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு அமைதியான மனநிலையே மிக முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.